அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருமதி சோனியாகாந்தி மற்றும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்திப்பதற்காக திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் டெல்லி கிளம்பிச் சென்றார். இந்நிலையில் எமது சிறப்பு செய்தியாளர் சலீமிற்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஸ்டாலின் சார், ப்ளீஸ் சார், ஒரு ஷார்ட் கமெண்ட் எடுத்துக்கிறேன் சார். நீங்கள் இன்றைக்கி வந்து சோனியா காந்தியை சந்திச்சிங்க, இந்த சந்திப்பில் வந்து என்ன பேசப்பட்டது? ஸ்டாலின் அதாவது வந்து ராகுல் காந்தியும் உடன் இருந்தாரா? நான் ரெண்டு பேரும் தான் சந்தித்தேன். அவருடைய உடல்நலத்தை பற்றி நான் விசாரித்தேன். அதே மாதிரி தலைவர் கலைஞருடைய உடல்நலத்தை பற்றி அவங்க விசாரித்தாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் மரியாதையை சந்திப்பு தான் அது. சார், இப்போது அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் வந்து வரவிருக்கு, இதுலேயும் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா? இது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? அரசியலை பற்றி எதுவும் பேசலை, பொதுவாக தான் பேசிட்டு வந்தோம். நேற்று அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருத்துவ காரணங்கள் கருதி நாங்கள் ஜெயலலிதாவுக்கு என்ன சிகிச்சை அளித்தோம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்பல்லோ மருத்துவமனை இப்படி சொன்னால் உண்மை வெளியே வர்றது ரொம்ப சிக்கலாக இருக்கும். அப்பல்லோ மருத்துவமனைக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? அதாவது நாங்கள் வந்து இப்போ சொல்லலை, எப்போ வந்து முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து அவருக்காக அளிக்கக்கூடிய சிகிச்சைக்கு முறையாக வந்து வெளிப்படுத்தலை. அதற்கு பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகு அந்த மரணத்திலே மர்மம் இருக்குன்னு பரவலாக தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அப்பல்லோ மருத்துவமனையை பொறுத்தவரையில் அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, பத்து நாளைக்கு ஒரு முறை அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையை தவிர அரசின் தரப்பு சார்பில் எந்த விதமான முதலமைச்சருடைய உடல்நலத்தை பற்றியோ வெளியிடவில்லை. அதற்கு பிறகு மரணம் அடைந்ததற்கு பிறகு சசிகலா முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியதற்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் லண்டன் டாக்டர், அதே போல் அப்பல்லோவில் இருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் ஒன்று சேர்ந்து பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் அழைத்து அரசினுடைய கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குதுன்னு வெளிப்படையாக சொல்லி அவங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அந்த பத்திரிகையாளர்கள் சந்திக்கிற நேரத்தில் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொன்னது ஏற்கனவே அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்க அறிக்கைக்கு முரண்பட்ட பல கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆகவே தான் இது முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லுகிறோம். அதே மாதிரி காபந்து முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இது உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று, நீதி விசாரணை வைக்க வேண்டும் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறோம். எனவே இப்போ புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 கையெழுத்துக்களை போட்டு முதல் பணியை தொடங்கியிருக்கிறார். 6வது கையெழுத்தாக நீதி விசாரணை உடைய கோப்பில் அவர் கையெழுத்து போட்டிருந்தால் உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்கள் அதை வரவேற்றிருப்பார்கள். ஆனால் அதை செய்யலை. ஆக இப்போதாவது செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், நேற்று நம்ம தந்தி டிவியில் ஒரு நியூஸ் போட்டிருந்தோம், உறுப்பினர்களே இல்லாத ஆணையமாக டிஎன்பிஎஸ்சி மாற இருக்குது தமிழகத்தில். அதுதான் ஏற்கனவே நாங்கள் சம்மந்தமாக இப்போ நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறோம். நீதிமன்றத்தில் வந்து எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க, ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஆக இன்னும் பல முறைகேடுகள்லாம் இருக்குது. ஆக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் அதையெல்லாம் நாங்கள் சீர்படுத்துவோம். நீங்கள் வந்து தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாற்றத்தை தமிழக மக்கள் இன்னும் எத்தனை நாளில் வந்து எதிர்பார்க்கலாம்? நீங்கள் எந்த அளவுக்கு விரைவாக எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை நாட்களுக்குள்ள. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.